நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் குக்டாப்பில் டிஸ்பிளே போர்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதை பற்றி நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது, வாட்ஸ்அப்லையும் சரி என்னோடய யூடியூப் சேனல்லையும் சரி. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து டிஸ்பிளே வருது சார், வேணால் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் ஆகலை, இல்லை இந்த பவர் பட்டன் மட்டும் விட்டு விட்டு எரியுது, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இதை பற்றி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்னென்ன செக் பண்ணுவோம், அது என்னென்ன பார்க்கணுங்கிறத டீட்டெயிலாக இந்த ஒரே வீடியோவில் டிஸ்பிளே ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். நண்பர்கள் அனைவரும் முழு வீடியோவையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஸ்பிளே சம்மந்தமான எந்த டவுட்டும் இருக்காது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவில் ஃபஸ்ட் லெவல் ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சின்ன ப்ராப்ளம் எது ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் பட்டன் தான் போகும். ஏன்னா ரொம்ப அதிகமாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறது பவர் பட்டன் மட்டும்தான், ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம் அந்த பட்டன் தான். மற்ற பட்டனோட இது அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த பவர் பட்டன் சீக்கிரம் போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததும் பவர் பட்டன் நல்லா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுறேன். அதை எப்படி செக் பண்ணுன்னா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு கண்டினியூட்டி வரணும், விட்டதும் கண்டினியூட்டி வரக்கூடாது. பேக் சைட் போர்டில் செக் பண்ணுங்கள், கண்டினியூட்டி மீட்டர் மல்டிமீட்டர் வச்சு. நிறைய பேர் இந்த பட்டனை வந்து மேனுவலாக ப்ரெஸ் பண்ணிட்டு டிக் டிக்னு சவுண்ட் வருது சார் பட்டன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படி செக் பண்ணக்கூடாது. மெக்கானிக்கலாக செக் பண்ணாதீங்க, உள்ளே மீட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அது தெரியும். அடுத்து இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ள கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு கண்டினியூட்டி காட்டினாலும் பட்டன் ப்ராப்ளம் தான். ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டினியூட்டி வரணும், விட்டதும் போயிடணும். இந்த பட்டன் பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி செக் பண்ணணும், பட்டன் பவர் பட்டன் எப்படி மாற்றணுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அது பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த டஸ்ட் கூலிங் ஃபேன் ஓடி ஓடி இந்த போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் காட்டுறோம் பாருங்கள், இங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, டஸ்ட்டாக தெரியுதா? இந்த மாதிரி டஸ்ட்டு போர்டில் இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஷார்ட் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் சின்னதாக ஒரு கேனில் ஆயில் கேனில் வந்து பெட்ரோல் வச்சுட்டு இது மேலே விட்டுட்டு, நம்ம பல் வளர்க்குற ப்ரெஷ் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி காய வச்சிக்கனாலே ஓகே ஆகிடும். அதை வந்து க்ளீன் பண்ணாமல் பார்த்து பண்ணுங்கள், இந்த மாதிரி எஸ்எம்டி காம்பனண்ட் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி பக்காவாக க்ளீன் பண்ணுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ராக் இந்த மாதிரி வீக்காக இருக்கும், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராக் தெரியுதுங்களா, அந்த ட்ராக்லாம் கண்டினியூட்டி இருக்காது. அந்த மாதிரி ட்ராக் ஏதாவது வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள். கண்டினியூட்டி எங்கே செக் பண்ணுன்னா, இந்த பவர் பட்டனில் இருந்து இந்த ஐசி வர செக் பண்ணும், அந்த சிக்னல் ஐசிக்கு போகுதா அப்படிங்கிற வர நீங்கள் ட்ராக் செக் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஃபால்ட்டு, இந்த ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்பிளே போர்டில் வர ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் ஏதாவது போயிருக்கும், இந்த ரெசிஸ்டர் இந்த பிஎஃப் கெப்பாசிட்டர் அது இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர்லாம் நிறைய பேர் வந்து கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர் வச்சு செக் பண்ணுறதே கிடையாது, மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க. இல்லைனாலும் டவுட் இருந்ததுன்னா அந்த புது கெப்பாசிட்டி ஒன்று இருந்தால் போட்டு பார்த்துருங்க, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா. ஏன்னா நிறைய பேர் மீட்டர் வச்சுட்டு சார்ஜிங் அண்ட் டிசார்ஜிங் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துட்றீங்க, அந்த எம்எஃப்டிக்கு ஈக்குவலாக ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இதுவரை தான் சின்ன ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் பார்க்க போனீங்கன்னா, சார் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு அப்பயுமே ஆனாகலைன்னா, அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது மெயின் பிசிபிக்கு வந்துருக்கேன். மெயின் பிசிபியில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கிரவுண்டு ப்ளஸ் 5 வோல்ட்டு டேட்டா கிளாக்கு எஸ்டிபி. ஒரு சில போர்டில் இது எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு சில போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கு பதிலாக டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு இந்த 5 வோல்டேஜ் நம்ம செக் பண்ணோம், இந்த 5 பின்லேயும் வோல்டேஜ் செக் பண்ணிட்டு அதே வோல்டேஜ் அங்கே வருதான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் பிசிபியை தனியாக எடுத்துருங்க, டிஸ்பிளே போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பின்னில் செக் பண்ணுங்கள், கிரவுண்டு எவ்வளோ இருக்கணும், 0 வோல்டேஜ் இருக்கணும், அப்பயும் ப்ளஸ் 5 வோல்ட் இருக்கணும். ஒரு சில இடத்துல இது VDDன்னு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல இது 5 வோல்ட்னு வரணும். டேட்டா பார்த்தீங்கன்னா 4.5 வோல்டேஜ் இருக்கும், 4.6 அந்த மாதிரி இருக்கும். கிளாக்கும் 4.5, 4.6 அந்த ரேஞ்ச் இருக்கும். எஸ்டிபி பார்த்தீங்கன்னா 2.5 அந்த ரேஞ்ச் இருக்கும். இது வந்து நான் இந்த மாடல் இண்டக்ஷன் சொல்கிறேன், ஒரு சில மாடலுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகலாம். இந்த வோல்டேஜ் இதில் கரெக்டாக வரதா பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக வரல சார்னா, நீங்கள் போர்டு அப்படியே பேக் சைடு திருப்பிடுங்க, பேக் சைடு திருப்பி எஸ்டிபி ட்ராக் செக் பண்ணுங்கள். நான் சொன்ன வோல்டேஜில் எது உங்களுக்கு கம்மியாக வருதோ அந்த ட்ராக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேட்டா வோல்டேஜ் கம்மியாக வருது சார், 4.5 வரல எனக்கு, அதோட கம்மியாக வருதில் வோல்டேஜே வரல, அந்த ட்ராக் அப்படியே செக் பண்ணுங்கள். அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ஒரு ரெசிஸ்டர் போய் இப்படியே வந்து இந்த ஐசி வர வருது, ஐசியில் வோல்டேஜ் செக் பண்ணுங்கள், ஐசியில் வருது சார், பின்னுக்கு ட்ராப் ஆகுதுன்னா அப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த ரெசிஸ்டர் தான் செக் பண்ணும். இந்த ரெசிஸ்டர் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அடுத்து இந்த பின்னில் எல்லாமே ஓகே ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம வந்து மெயின் டிஸ்பிளே போர்டுக்கு போயிடணும். இந்த 5 பின் வோல்டேஜும் ஐசி வர நீங்கள் செக் பண்ணிடணும், எல்லாமே நார்மலாக இருக்குது சார்னா அடுத்து நம்ம டிஸ்பிளே போர்டுக்கு போயிட்டு, டிஸ்பிளே போர்டில் இந்த இடத்துல 5 பின்லேயும் அந்த 5 வோல்டேஜும் செக் பண்ணும். நம்ம பின்னு அங்கே ரிமூவ் பண்ணது என்ன வோல்டேஜ் இருந்தது அப்படியே இருக்கணும். வோல்டேஜ் ஏதாவது ட்ராப் ஆகுதுன்னா எந்த பின்னில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு பாருங்கள், டேட்டா ட்ராப் ஆகுதா, இல்லை கிளாக் ட்ராப் ஆகுதா, ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் ட்ராப் ஆகுதா, எந்த பின்னில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ அந்த ஒரு பின்னை மட்டும் நீங்கள் கண்டினியூட்டி செக் பண்ணும். செக் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்பர் இருக்கும், இல்லைனா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணும் இல்லைனா இதில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதை வந்து நீங்கள் ஐசி வேறு பார்க்கணும், 5 பின்னுமே ஐசி வேறு கொண்டு வரணும். 5 பின் கிரவுண்டும் மெயினாக பார்த்தே ஆகணும், கிரவுண்டு ஒரு சில டைம் கிடைக்கலனாலும் ஒர்க் ஆகாது, விட்டு விட்டு ஒர்க் ஆகும்.
கிரவுண்டும் உங்களுக்கு இந்த பின்ல 22வது பின்ல வர்க் ஆகுதா தான் பார்க்கணும். கிரவுண்டும் வர்க் ஆகுதா தான் பார்க்கணும். இப்போ இதுலயே பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ட்ராக்லாம் பார்த்தினா ஐசி கீழ பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இடத்துலயும் உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளே போர்டு வர்க் ஆகாது. அத நீங்க இந்த ஐசி ரிமூவ் பண்ணிட்டு ட்ராக் கண்டினியூட்டி செக் பண்ணோம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த பொசிஷன் வச்சுட்டு இந்த பின்ல ஓன்லி வச்சு பார்க்கணும் கண்டினியூட்டி வருதான்னு. வரலனா அடியில் ட்ராக் கட்டாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சார் இதில் ஷார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்னு எடுத்துக்கிட்டாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டோடையும் தொடர்புடைய காமனன்ஸ் என்னென்னு பாருங்கள். ரெஜிஸ்டர் வந்து சீரீஸில் தான் இருக்கும், ஒரு சில இடத்துல தான் இருக்கும் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டயோடு, ஜீனர் டயோடு, கெப்பாசிட்டரு, அடுத்து டிரான்சிஸ்டர், இது நாலும் தான் மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஷார்ட் இருக்கலாம், இல்லை வீக்காக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும். அது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இந்த போர்டில் எதுவுமே கிடையாது. டச் போர்டு எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஜீனர் டயோடு இருக்கும், பிஎஃப் கெப்பாசிட்டர்ஸ் நிறையா இருக்கும். பிஎஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலை பாஸ் பண்ணுவது தான். நீங்கள் டச் பண்ணுற சிக்னல் ஐஜிக்கு போதுன்னா அந்த பிஎஃப் கெப்பாசிட்டர் வழியாக பரமாரி கொடுத்துருப்பாங்க, இல்லை ரெஜிஸ்டர் போட்டு ஒரு பிஎஃப் கெப்பாசிட்டர் போட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பிஎஃப் கெப்பாசிட்டர் எல்லாம் செக் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது செக் பண்ணுறது நமக்கு ஈஸி. இதே நீங்கள் டச் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் டச் பண்ணால் சிக்னல் வருதாங்கிறது நம்மளால் அது அவ்வளோவா செக் பண்ணவே முடியாது. பிஎஃப் கெப்பாசிட்டர் வழியாக வந்து ஐசி கனெக்ட் ஆகும், அதனால் அது எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக செக் பண்ணுறங்க. அடுத்து இதில் வேறு என்னென்ன செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணதும் உங்களுக்கு வந்து எல்இடியில் இருக்க டிஸ்பிளேயில் இருக்கிற எல்லா எல்இடியும் எரியும், இந்த எல்இடியுமே எல்லாமே எரியும். எது எரியாமல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆன் பண்ணும் போது செல்ஃப் டெஸ்ட் ஆகும், கூலிங் ஃபேன் ஓடும், இந்த இண்டிகேஷன் எல்லாம் வந்துட்டு தான் போகும். எந்த அடுப்பாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது அடுத்த விஷயம், ரெண்டாவது தான் ஒர்க் ஆகாது, ஃபஸ்ட்டு ஒரு பவர் வந்துட்டு போகும். அப்போ இதில் எது இது வரலன்னு பாருங்கள். உங்களுக்கு இங்கே ஃபைவ் டிஸ்பிளேவாக ஆனாலும் 5 வோல்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், 5 வோல்ட் ட்ராக்கை செக் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருந்ததுனா ஒர்க் ஆகும். அடுத்து இதில் எல்இடி ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அது வீக்காக இருக்கான்னு பாருங்கள். ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த பவர் பட்டன் யார் எனி அதர் பட்டன் எந்த பட்டனுமே கண்டினியூவாக வரக்கூடாது. பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் தான் வரணும், விட்டிங்கன்னா கண்டினியூட்டி வரக்கூடாது. அதுமாதிரி இது பட்டனும் கண்டினியூவாக ஷார்ட் இருந்தாலும் அடுத்த பட்டன் அழுத்தும் போது ஒர்க் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளே அடியில் பார்த்திங்கன்னா பின் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 5 பின், இந்த பக்கம் 5 பின், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பின் உன்னோட ஒன்று ரஸ்ட் ஆகி ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண ஹீட் ஆகி அந்த கிராக் வந்திருக்கும் மேலே ஸ்விட்ச் பேனல்கிட்ட. அந்த கிராக் வழியாக தண்ணி போகலாம். பால் ஏதாவது ஊற்றி இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே போர்டு மேலே தான் ஊற்றும், ஊற்றிட்டு இது கடியிலலாம் போயிடும், போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ரஸ்ட்டான மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ரஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா சால்டிங் பண்ணி இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேவே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். அப்பயும் எனக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா நீங்கள் ஐசியை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே 5 பாயிண்ட்டையும் செக் பண்ணுங்கள், வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு. இதுவரை வந்துட்டு ஐசி போட்டது தான் உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா ஐசியில் இன்டர்னல் ஷார்ட் இருக்கும், நீங்கள் ஐசி மாற்றியே தான் ஆகணும். ஐசி மாற்றும் போது நம்ம எப்படி சார் இந்த பின்லாம் கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐசி நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, 1668 இந்த ஐசி நம்பரு, எல்இடி டிரைவர் ஐசி. இதோட டேட்டா ஷீட் கூகுளில் போட்டு தந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதை வச்சு பார்க்கலாம். எப்பயும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், புதுசாக இருக்கவங்களுக்கு பார்த்துங்க, இந்த பின்னு இந்த டாட் கொடுத்துருது பின் நம்பர் 1, இங்கேருந்து இங்கே கவுண்ட் பண்ணுங்கள். 1லேருந்து 12 வரும், 13 இந்த இடத்துல கவுண்ட் பண்ணணும், இங்கே வரணும் 24. இங்கேருந்து 12, 13 இங்கே தான் வரணும், 13 இங்கே என்ன கூடாது, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 வரை இங்கே வரும், இந்த பக்கம் 12 வரும். உங்களுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா ஷீட் காட்டுறாருங்க. அப்புறம் இப்போது நம்ம இந்த டேட்டா ஷீட் பார்த்துடலாம். அப்புறம் இந்த ஐசிக்கான டேட்டா ஷீட் பார்த்துடலாம். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா 1668 இந்த ஐசிக்கான டேட்டா ஷீட்டு பார்க்க போகிறோம். அப்புறம் அதோட டேட்டா ஷீட் இது தான். இதோட இந்த டேட்டா ஷீட் எப்படி பார்க்கணும்னா, இந்த மாடல் நம்பரை போட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். டேட்டா ஷீட்னு போடுங்க, இல்லை பின் அவுட் டயக்ராம்னு போடுங்க. இந்த ஐசி நம்பரை போட்டு உங்களுக்கு எந்த ஐசி வேணாலும் இருக்கலாம், இந்த ஐசி தான் எல்லாத்துலேயும் வரணும்னு கிடையாது, மாறும். உங்களோட ஐசி மாடல் நம்பர் எடுத்துங்க, அதை எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். டேட்டா ஷீட் எடுத்துட்டிங்கன்னா இந்த பின் வைஸ் உங்களுக்கு கரெக்டாக வோல்டேஜ் வருதுன்னு பார்த்துங்க. நான் ஆல்ரெடி சொன்னால் இந்த 5 வோல்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன். இது 5 ஐசிக்கு வந்தால் தான் ஒர்க் ஆகும். ஏதாவது டேட்டா இல்லை கிளாக்கு விடிடி ஏதாவது ஒரு வோல்டேஜ் கிடைக்கலனாலும் ஒர்க் ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 5 வோல்ட்டும் கிரவுண்டு மட்டும் கரெக்டாக இருக்கான ஐசிக்கு செக் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம நார்மல் ஐசிக்கு தான் செக் பண்ணணும். இந்த ஐசியை பொறுத்தவரை இந்த 4 வோல்டேஜுமே கரெக்டாக இருக்காங்கிறது நம்ம மெயினாக செக் பண்ணி ஆகணும். அதை எப்படி செக் பண்ணுனா, இந்த டாட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதனால் புதுசாக வந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன். இந்த டாட் இருக்கிற இடம் தான் ஐசியில் ஃபஸ்ட்டு பின்னு, லெஃப்ட் சைடு டாப் கார்னர் பின் 1. இங்கேருந்து 12 கவுண்ட் பண்ணுங்கள், 13 இந்த லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், மேலேருந்து பண்ணக்கூடாது, 13லேருந்து 24 இப்படி கவுண்ட் பண்ணணும். அது இதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி எஸ்டிபி வோல்டேஜ் பாருங்கள், 2.5 வோல்டேஜ். இது எஸ்டிபி பின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் 3வது பின். அப்போ இங்கே இது கவுண்ட் பண்ணும், 1, 2, 3. இது எஸ்டிபி 2.5 வோல்டேஜ் இங்கே வருதா பாருங்கள். அடுத்து கிளாக் 4.6 வோல்டேஜ், இது கிளாக் பாருங்கள் எங்கே இருக்குன்னா 2வது பின், 2வது பின்ல பாருங்கள் 4.6 வோல்டேஜ் வருதான்னு. அடுத்து டேட்டா 4.7 வோல்ட், இல்லை டேட்டான்னு போடவே இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு டி இன் டிங்கிறது ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காங்க டேட்டா. இங்கே டி I1 கூட ஒரு சில இடத்துல டேட்டா ஷீட்டில் கொடுப்பாங்க. I1னாலும் இன்புட்டு தான், இன்னும் நாளும் இன்புட்டு தான். இங்கே டேட்டா இன் இதுக்கு வந்து கரெக்டாக வருதா பார்த்துங்க இந்த வோல்டேஜ் அப்படி உங்களுக்கு 4.7. அடுத்து விடிடி, விடிடிங்கிறது +5 வோல்ட்டு கூட ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. விடிடிங்கிறது தான் வோல்டேஜ் 5 வோல்ட்டு இந்த இடத்துல 6வது பின்னில்
செக் பண்ணிங்க, இங்கே 6வது பின் கனெக்ட் பண்ணிக்கங்க, 1 2 3 4 5 6 இது விடிடி 6வது பின். அடுத்து கிரவுண்டு 22வது பின், கிரவுண்டு தான் ரொம்ப மெயினாக செக் பண்ணோம். நிறைய பேர் இதெல்லாம் வோல்டேஜ் செக் பண்ணுவாங்க, கிரவுண்டு செக் பண்ண மாட்டாங்க. கிரவுண்டு வந்து நீங்கள் கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணுங்கள், கிரவுண்ட் டு கிரவுண்டு கண்டினியூட்டி வருதான்னு. 22வது பின்னுக்கு கிரவுண்டு வருதா பாருங்கள். அப்படி கிரவுண்டுக்கு சரியாக வராட்டினா கூட நீங்கள் மேனுவலாக ஒரு லூப்பு கூட சின்னதாக கிரவுண்ட் பின்லேருந்து இங்கே வச்சு டச் பண்ணி பார்க்கலாம், கிரவுண்ட் பின்னை ட்ரை சால்டர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதேமாதிரி இந்த 5 பின்னுமே ட்ரை சால்டர் இருக்கான்னு ஒரு டைம் ஃபைனலாக செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். உங்களுக்கு இன்னொரு பின்னும் அப்படியே காட்டுறேன், அப்புறம் இந்த பின் அவுட் டயக்ராமு பார்த்துடலாம். இது வந்து TM1628, இது டிஸ்பிளே ஐசி தான். இதை பார்த்தீங்கன்னா இதில் 28 பின் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. இந்த 28ல் இந்த 5 பின் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். எஸ்டிபி பாருங்கள், எஸ்டிபி 4வது பின், இதில் இந்த 4வது பின் செக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாக் 4.6, கிளாக் இதில் 3வது பின்னு, இந்த 3வது பின்னில் செக் பண்ணுறேங்க. டேட்டா 4.7, டேட்டா இதில் பார்த்தீங்கன்னா DI1 இருக்குது, இதுதான் டேட்டா 2வது பின். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்னு இருந்தது, இது டேட்டா I1 கொடுத்துருக்காங்க, 2-1 தான். அடுத்து VDDன்னு கொடுத்துருக்காங்க, VDDங்கிறது 5 வோல்ட். இங்கே பார்த்துங்க 7வது பின் VDD, இங்கே ஒரு 21 VDD தான் இருக்குது. இது ரெண்டும் இன்டர்னலாகவே ஐசியில் லூப் இருக்கும், இல்லை ட்ராக் போட்டு கொண்டு வந்து 2-1 கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் 0 வோல்ட், 22வது பின். இந்த 22வது பின் இதுவும் கிரவுண்டு, இதுலேயும் 22வது பின் கிரவுண்டு தான் பாருங்கள். இந்த இடம் ரெண்டுமே கிரவுண்டு தான். இந்த இதெல்லாம் செகண்டரி ஆப்ஷன், இதெல்லாம் 2வது நம்ம இதெல்லாம் அடுத்து செக் பண்ணலாம். ஒரு இது எல்லாமே எல்இடிக்கு போகிறது, அதை பற்றி நம்ம கவலையே இல்லை. இந்த 5 இன்புட்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இது கரெக்டாக இருந்து கண்டினியூட்டி மெயின் பிசிபிக்கும் இதுக்கும் கண்டினியூட்டி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே போர்டு ஒர்க் ஆகும். இல்லை ஏதாவது ஒரு ட்ராக் கட்டாக இருந்தாலோ ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருந்தாலோ டிஸ்பிளேக்கு சப்ளை வரும், இல்லை பிளிங்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது, எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது, டச் பேனலுக்கு சப்ளை வரும், ஃபேன் ஓடும், ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி கண்டிஷனில் நின்றோம். இந்த 5 வோல்டேஜ் ட்ராக்கும் கரெக்டாக கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குற பாருங்கள், அந்த நம்பருக்கு பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் ஃபோட்டோ ஏதாவது எடுத்து அனுப்புங்க. அடுத்து வந்து புதுசாக வந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் என்னோடய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். யூடியூப்பில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், இண்டக்ஷன் குக்டாப்னு, அதில் இது சம்மந்தமான எல்லா வீடியோவும் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் எந்த டவுட் இருந்தாலும் நிற்கலுங்க, ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், இனிமேலும் போடுவேன் ஒரு சில வீடியோ. இப்போ இந்த டவுட் நிறைய பேர் கேட்டதுனால இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி ஏதாவது நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி புதுசாக வீடியோ போடுவேன், இல்லை நானாக ஏதாவது இதை பற்றி டாபிக் போடலான்னு நினச்சினா அதை பற்றி போடுவேன். ஆல்ரெடி போட்ட வீடியோவை பற்றியே நிறையா கமெண்ட் வந்துட்டுருக்கு, கொஸ்டின் வந்துட்டுருக்கு, அதனால் அவங்க எல்லாமே பார்த்துருங்க அந்த வீடியோ. முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட வீடியோக்கு எல்லாம் நல்லா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதேமாதிரி இதுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா கமெண்ட்ஸ் யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.